வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று, இலங்கை மட்டக்களப்பில் முஸ்லிம் வர்த்தகர் ஒருவரின் சடலம். சற்று முன்னர் மட்டக்களப்பு வாவிக்கரையை நோக்கி படையெடுக்கும் பொதுமக்கள், முஸ்லிம் வர்த்தகர் ஒருவரின் சடலம் மீட்பு. காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்லடி வாவிக்கரை பகுதியில் சடலம் ஒன்று கரையொதுங்கி உள்ளதை அடுத்து பொதுமக்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். அதை பார்வையிடுவதற்காக காத்தாங்குடி கடற்கரை வீதியைச் சேர்ந்த எம்ஏ எம் முபாரக், வயது 32, கடந்த சில நாட்களாக காணாமல் போயிருந்தார். இது தொடர்பாக அவரது குடும்பத்தார் காத்தாங்குடி போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளனர். அந்த வகையிலேயே குறித்த வர்த்தகர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது முஸ்லிம்களுக்கு எதிராக பல வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கும் வேளையில் இந்த முஸ்லிம் வர்த்தகரின் சடலம் மீட்கப்பட்டது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.